நம் ஆண்டவள் மறுபடி இந்த மண் மீது உயிர் பெற்றது உண்டானால் எனக்கு திருப்பு உயிர் வந்து நான் இந்த மண் மீது இருந்தா இந்த மண்ணு பொறுக்காதன்னா அதனால் நான் கடைசியாக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கே தங்கியாக பிறக்கணும். உன் தங்கை உடன் பிறந்த தங்கி தன்குணசேகரி ஆத்மாவாகப்பட்டதை என் பிரேதத்தை விட்டு போகிறது அண்ணா கல்லண்ணா. எழுப்பது அருமை கிடையாது. இதற்கு காரணம் நயவஞ்சகை. சாப்பாடு கூட உணவு போட முடியல. நானும் அவன் வாயின சீர்தனத்தில வாயின் போகும்போது ஒரே ஒரு குடம் மட்டும் கூடமா மாதிரி கட்டுறதுக்கு கொடுத்தேன் கூட்டிட்டு போனாலும் அதாவது என் தாய் கட்டிய புடவையது என் தாயே உடனே சொத்து மருமா இருக்கு. தங்கையே இருக்க செய்ய படுபவி பெரியவர்கள் அரசாங்கம் சாக கூடாது. முன்னாடி வேணா சாதி மூணு வர கொள்ள எடுத்து நல்ல தீய வரிச்சு அவளுக்கு அதிலே கொண்டு இவளை அடித்தால் அந்த அதனால என்ன செய்ய வேண்டும்? இனி இந்த தமிழ் உலகத்தில் யாருமே செய்யக்கூடாது. ஆமா அதாவது பிள்ளையாக பிறப்பது ஒரு முறைதான் இல்லையா? எதை கொண்டு வந்தோம் எடுத்து செல்வதற்கு அதனால எந்த பெண்மணியும் வீட்டில் பிறந்த பெண்களுக்கு ஆமா தவிர இந்த அநியாயத்தை எழுதக்கூடாது. சுண்ணாமக்கல்ல வைத்து சொல்ல வேண்டும். இவர் ஏன் இந்த நேரத்தில் இருக்கிறார் தெரியுமா? ஏற்கனவே இந்த அநியாயத்தை இவர் செய்தவர். அதனால் ஏற்கனவே சுண்ணாம்பத்தில் சுட்டு ஆதி உயிரோடு சுண்ணாம்பு காலுக்கு சுண்ணாம்பு சொல்லி அப்படியே சுண்ணாம்புகள் சொல்லக்கூடாது. இவனுக்கு பேர் என்ன? மூக்கு மூளை அறுத்து இவனுக்கு பேரு மூளை அலங்காரி. மூளை அலங்காரி அப்படி மூளை அலங்காரியாக இவர் செம்மொழி குச்சி ஆமா கலதமான
நற்புணே சேகரின் நல்லத்தாங்கள் என்று சொல்லக்கூடிய இனிய நாளாக ஆமா எங்களுடைய அறிவிற்கே தர்மம் நடத்தினோம் சொல்லினோம் மெல்லினோம் இலக்கணம் சொற்பிழை தாழப்பிழை மக்களப்பிழை என்று சொல்லக்கூடிய ராகப்பிழை ஆமா இல்லையா யாதிப்பிழை இருந்த போதிலும் ஆமா தங்களுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து தவறு செய்து விட்டார் அறிந்தவர்களுக்கு தெரியாமல் எவ்வாறு மணி தாக்கணும் ஆமா அதே போன்று எங்களையும் மணி தாக்கொள்ள வேண்டும் இல்லையா ஆமா எழுத்து சொல் பொருள் யா படின்னு சொல்லக்கூடிய குற்றங்கள் இருந்தாலும் ஆமா மன்னி தள்ள வேண்டும் தன்மையாக இந்த நாடகத்தை கண்டு ரசித்தவர்கள் இருந்தாலும் சரி ஆமா காதல் கேட்டவர்கள் இருந்தாலும் சரி சகல தவறு வாக்கினர் தர வேண்டும் என்று ஆமா எங்களுடைய தியாகி சுப்பிரமணிய சிவா நாடக கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமா ஆமா அவர் இடம் சென்று வரலாம் சபா வணக்கம்